எனக்கு வந்து பெருமாள் தான் எங்களுக்கு இஷ்ட தெய்வம். இது வரைக்கும் 108 திவ்ய தேசங்களில் 80 திவ்ய தேசம் வந்திருக்கிறோம், ஸோ பார்த்துருக்குறோம். இது வந்து திருச்சியில் அந்த திவ்ய தேசங்கள் நடக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்கிறது. நாங்கள் ரொம்ப இது வந்து நாங்கள் ரெண்டாவது இன்னைக்கு பார்க்குறோம். நல்லா ரொம்ப அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா இருக்குது. எல்லா திவ்ய தேசமும் போய் வந்த மாதிரி இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து இது வரைக்கும் 80 திவ்ய தேசம் பார்த்துருக்குறோம். மீதி பார்க்கணும்னு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். மிக்க நன்றி. யூடியூப் பார்த்து வந்தோம் இன்றைக்கி. எதேச்சும் கிளம்பினா எங்களுக்கு ஒரு பிராப்தம் கிடச்சிருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நிறைய பேர் கிடைக்கணும். அதனால் நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டு விடுங்க சார். 108 திவ்ய தேசம் ஒரு இடத்தில் காணக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எஸ்டிவி இன் சார்பாக எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். மிகவும் சிறப்பாக இந்த 108 திவ்ய தேசம் நிகழ்வு வந்து திருச்சி வாசவி மஹாலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக அந்த எஸ்டிவி நிறுவனத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது திருச்சி வாழ் மக்களும் சரி, இதை பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் வந்து ஒரு இந்த அரிய நிகழ்ச்சியை கண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் வந்து செவி வழியாக கேள்விப்பட்டிருப்போம் 108 திவ்ய தேசம் இருக்குதுன்னு. அது நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்க்குறதுங்கிறது பெரிய ஒரு அரிய வாய்ப்புங்க. அது நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக நம்ம போய் பார்க்கலாம். பட் அது எங்கெங்கே இருக்குது, அவரோட என்ன வடிவமைப்பில் அந்த ஆண்டவன் இருக்கிறார், பெருமாள் இருக்கிறாருங்கிறத ஒரு நேரடி நிகழ்ச்சியை கண்டதில் மிகவும் சிறப்படுகிறேன். மிக்க நன்றி. எங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம். நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் இந்த இதை. 108 திவ்ய தேசமும் எங்களால் போக வசதி கிடையாது. எங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப நான் மனசு நொந்து போய் தான் இங்கே வந்தேன். பேப்பரில் பார்த்தேன், தினம் போகணும்னு நினைக்கிறது. 100 ரூபா கட்டணம், முன்னாடி 50 ரூபா கட்டணத்துக்கு வந்திருக்கேன் நாங்கள். அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது. இவ்வளவு இதுவும் பார்க்க எங்களால் முடியாது, போகவும் முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த பெருமாளுக்கு நான் ரொம்ப நன்றி கடவுள் பட்டிருக்கேன் நான். ஏன்னா இதை எடுத்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம். அவங்கள மனசார நான் வாழ்த்துறேன். நல்லா இருக்கணும், அவங்க குடும்ப சார்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் ரொம்ப வாழ்த்துறேன். நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கோம், எல்லா பெருமாளும் நல்லா இருக்குது. ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்ப கஷ்டமான காரியம். நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய இடம் போகாத இடம்லாம் வந்து இங்கே பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே இடத்துல 108 சாமியும் பார்க்குறதுல மனசுக்கு ரொம்ப திருப்தியாக நல்லா இருக்குது. நாங்கள் போகாத இடத்துலாம் இங்கே நாங்கள் ஒரே இடத்துல வந்து பார்க்குறோம். அதே இந்த பெருமாளை இவ்வளோ இதில் பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷம். எல்லா பெருமாளையும் ஒரே இடத்துல பார்த்து சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பெருமாளை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. நிறையா மதுரா எல்லாம் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் பார்க்காத இடமெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களாங்க, என் பேர் கலைவாணி, நான் பாலக்கரையிலேருந்து வரேன். இங்கே இப்போ பிள்ளைங்களோட வந்து பார்க்குறது ரொம்ப பிடித்தமாக இருக்குது. 106 வைஷ்ணவ தலமும் போய் கூட இவ்வளோ தூரம் நல்லா பார்க்க முடியாது. உங்களுக்கு நல்லா பார்க்க அருமையாக இருக்குது. இதை வருஷம் வருஷம் கண்டிப்பாக இது பண்ணிங்கன்னா எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. எஸ்டிவிக்கு ரொம்ப நன்றி. என் பேர் வனிதா, நான் திருச்சி மன்னார்புரம் அங்கேருந்து வரேன். இந்த 108 திவ்ய தேச பெருமாள் வந்து நான் முதல்ல சென்னையிலேயே முதல்ல போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ திருச்சியில் அரேஞ்ச் பண்ண எஸ்டிவி அந்த சார்ந்த எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நல்லா இருக்குது. இது எல்லாருமே எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. திருச்சியில் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. முத்துராமலிங்கம் அம்மன் ஸ்டீலில் உரிமையாளர் பேசுகிறேன். இந்த ஒரே நேரத்தில் அனைத்து பெருமாளையும் பார்க்குறது ரொம்ப நிறைவான விஷயமாக இருக்குது. இதை பார்த்த பிற்பாடு தான் இப்போ எல்லாமே பெருமாளோட பேர் தாங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. இது ஒரு தேவையான ஒரு நிறைவான ஒரு விஷயம். எல்லாம் இந்து உள்ள அனைவரும் பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அரியலூர் சார், சீனிவாசன். எங்களுக்கு எல்லாம் ஒரே இடத்துல தரிசனம் கிடைக்குது. ஒன்றுனா போய் பார்க்க முடியாது. இது நேராக ஒரே இடத்துல பார்த்துருவாங்க சாமியை. நல்லா நல்லா அமைப்புலாம் இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. நேரத்தில் அந்த மூலஸ்தானம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரே இடத்துல தரிசனம் பண்ண முடியாது, எல்லோரும் போய் சூழ்நிலை ஒத்துவராது. இங்கே எல்லாம் ஒரே இடத்துல பார்த்துருவாங்க. இந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்காது, யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். என் பேர் நவமணி, திருச்சி கண்டோன்மெண்ட். ஓகே, இதை பார்க்குறதுக்காக வந்திருக்கிற இந்த கோயிலுகளுக்கெல்லாம் நான் போனதே கிடையாது இது வரைக்கும்.
எங்கள் வீட்டு அருகாமையில் இருந்ததுனால எனக்கு வந்து பார்க்குறது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ரொம்ப இது வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறேன். படுகிறேன் தனசேகர், கண்டோன்மெண்ட் திருச்சி. ஒன்று, அதாவது நம்ம தமிழ்நாடு வந்து இருக்கிறத விட்டுவிட்டு பறக்கிறத பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நம்ம ஊரில் இவ்வளோ பெருமாள் நம்ம தெய்வ இதுகள் இருக்காங்க, தெய்வம் இருக்குது. பட் நம்ம வந்து வேறு அடுத்த மாநிலங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம மாநிலத்தில் இவ்வளோ கடல்களையும் நம்ம போட்டினாலே நமக்கு பெரிய அருள் கிடைக்கும். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இவ்வளோ கோயில் இருக்குது, அது ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த சிறப்பு செய்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் மடச்சல்லேருந்து வரோம். இது கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரே இடத்துலேருந்து பார்க்குறது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். என் பேர் அனந்தகிருஷ்ணன். இந்த 108 திவ்யதேசங்களை பற்றி நிறையா கட்டவுட்லாம் திருச்சியில் போட்டிருந்தாங்க. தினமலர் அவர் கொடுத்துருந்த விளம்பரத்தை பார்த்துட்டு 108 திவ்யதேசத்துக்கு நம்மளால் போக முடியாது, ஆனால் இங்கே நேரில் வந்து பார்க்கலாம். ஆனால் பார்த்தாக்கா நம்ம போயிட்டு வந்த திருப்தியே இங்கே வந்து நல்லா இருக்குது. மக்கள் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. மனசு நல்லா திருப்தியாக இருக்குது. நல்லா அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த எஸ்டிவிக்கே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பேர் கமல்நாதன், திருவரம்பூர்லேருந்து வரேன். இங்கே புரட்டாசி மாதத்தில் இந்த 108 திவ்யதேசியம் பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இறைவன் அருள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்திரசேகரன், தென்னூர் திருச்சிராப்பள்ளி. அதாவது 108 வைணவத்தலத்தையும் பார்க்குறது பெரிய வரப்பிரசாதம். அது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. இந்த அமைப்பில் நீங்கள் செஞ்சது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அது திருச்சி மாவட்டத்தில் இந்த இடத்துல போட்டதில் எல்லோரும் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. கடைசி ரெண்டுத்தலம், அதாவது பரமபதமும் திருப்பார்கடலாம் நம்ம யாரும் பார்க்க முடியாது. மற்ற 106 தலங்கள் மனிதர்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போ இதிலேயே இங்கே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 7 ஸ்தலம் பார்த்துருக்கோம், 6-7 ஸ்தலம் பார்த்தாச்சு. பொதுவாக இந்த அமைப்பு செஞ்சுருக்கிறது ரொம்ப அபூர்வமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குங்க, சந்தோஷமாக இருக்குது. நல்லா எல்லா தலங்களையும் அதுவும் புரட்டாசி மாதத்தில் நீங்கள் போட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெருமாளை போய் நம்ம நேராக தரிசனம் பண்ணலைனாலும் இங்கே லோக்கல்லையே இருந்தாலும் சில கோயில்களுக்கு போக முடியாத சூழ்நிலையாக இருந்தால் கூட இங்கே வந்து எல்லா சாமியும் பார்க்குறது ரொம்ப ஒரு தெய்வீக அனுபவமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் திருச்சி தையல்காரத்து காந்தி மார்க்கெட்லேருந்து வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேருந்தே ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். இது வந்து ஒரே இடத்துல 108 திவ்யதேசம் கிடைக்கிறது பெரிய வாய்ப்பு. திருச்சியில் இருக்கிறவங்களும் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களும் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. அரியலூர்லேருந்து வந்திருக்கோம். ஒவ்வொரு ஊருக்கும் போய் பார்க்க முடியாது, ஒரே இடத்துல கிடச்சது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தியாக இருக்குது. என் பேர் லக்ஷ்மி நாராயணன், நான் திலைநகர் திருச்சியில் இருக்கேன். இப்போது இந்த 108 திவ்ய தேசத்தில் டூர் டைம்ஸ் அப்படின்னு சென்னையிலேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. அதில் 95 திவ்ய தேசம் கூட்டிகிட்டு போனாங்க, 14 டூர். நான் போய் எல்லா சாமியும் நேரில் பார்த்துட்டு வந்தோம். 2 கோயில் மட்டும் பார்க்க முடியல, அது இடித்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் அங்கே எப்படி சாமி இருக்கோ அதே மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. அதே எஃபெக்ட். என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போக முடியல, அவங்களுக்காகவே இங்கே நாராயணன் வந்து காட்சி கொடுக்குற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உமா, திருவரம்பூரில் இருந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. 108 இதுவும் பார்க்குறது ஒரே இடத்துல, அது பெரிய விஷயம் இல்லை. அது ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப டிவைனாக இருக்கு. பெருமாள், இத்தனை பெருமாளையும் ஒரே இடத்துல பார்க்குறது எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த இதுக்கு நன்றி. நல்லாயிருக்கு. இத்தனை பெருமாள் நாங்கள் போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்க முடியாது, ஒரே இடத்துல பார்க்குறது எல்லாருக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. என் பேர் மகேஷ், திருச்சியிலேருந்து வரேன். 108 திவ்யதேசர சேத்திரம் பெருமாளெல்லாம் ஒரே இடத்துல அமைச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல அரேஞ்ச்மெண்ட்டு. நம்ம ஊர் ஊராக போய் எல்லாம் சேவிக்கிறது கஷ்டம், ஆனால் நம்ம ஒரே இடத்துலையே வந்து நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு, அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பெருமாளை சேவிக்கிறது எல்லோரும் ஒரு பாக்கியம்தான். இந்த அரேஞ்ச்மெண்ட்டு செஞ்ச நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நல்லது. அனைவருக்கும் வணக்கம். நான் உத்தமர் கோயிலேருந்து வரேன். திருச்சி உத்தமர் கோயிலேருந்து வந்திருக்கோம், குடும்பத்தோடு வந்திருக்கோம். இங்கே எல்லாம் 108 திவ்ய தரிசனம் கடவுளை பார்க்குறப்ப மிகவும் சிறப்பாக இருக்குது. அதுவும் நம்ம திருச்சி மாநகரில் வந்து இந்த ஒரு இதை அமைத்து கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் இதை வந்து இன்னும் விளம்பரப்படுத்தி பல ஊர்லேருந்து வந்து பார்த்து மக்கள் பயனடைவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். வந்து எல்லோரும் பார்க்கணும்னு நாங்களும் ஆசைப்பட்றோம். ரொம்ப நன்றி. திருவள்ளுவரையிலேருந்து வந்திருக்கேங்க. இங்கே நான் 108 திவ்ய தேசம் திருச்சியில் போட்டுட்டாங்க, திருச்சி ஜங்ஷன்கிட்ட. ரொம்ப நல்லாயிருக்கு.
இந்த 108 சாமி பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கொடுத்து வைக்கணும், மிகவும் சிறப்பாக இருக்குது. இதை செயல்படுத்தி கொடுத்தவங்களும் ரொம்ப நன்றி. என் பேர் சபாபதி, நான் நம்பர் 1 டோல்கேட் திருச்சியிலேருந்து வரேன். இது ரொம்ப அருமையாக இருக்குது. 108 திவ்ய திரைய தேசம் நல்லா பெருமாளை பூரா வச்சுருக்காங்க. தெரிஞ்சுக்கிறலாம் இங்கெங்கே இருக்குது அப்படின்றத. ரொம்ப நல்லாயிருக்கு, சிறப்பாக இருக்குது. என் பேர் லக்ஷ்மி பிரபா, நாங்கள் வந்து திருச்சியில் நம்பர் 1 டோல்கேட்லேருந்து வரோம். நம்பர் 1 டோல்கேட்டில் உத்தமர் கோயில்லையும் பெருமாள் இருப்பார். நாங்கள் அடிக்கடி அங்கே போய் சேவிச்சுட்டு வருவோம். ஆனால் இங்கே வந்து இப்போது அந்த வாசவி மஹாலில் 108 பெருமாளையும் பார்க்குறது ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். ஒரே இடத்துல 108 பெருமாளையும் பார்க்குறது ரொம்ப விசேஷமான ஒன்று, ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த சான்ஸ் எல்லோரும் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து பாருங்கள். நாங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். நல்லாயிருக்கு சாமி. 108 சாமி திவ்யதேசம்லாம் நான் வந்து வண்டி டிரைவரு, 108 திவ்யதேசம் போயிருக்கேன். ஆனால் 108 கோயிலுக்கு பார்க்க முடில, இங்கே பார்க்குறோம். அது வாசி மகளில் போட்டது ரொம்ப இதாக போச்சு. சாமி 108 திவ்யதேசத்துக்கும் சூப்பர், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லாயிருக்கு. வணக்கம். நான் இதுதான் நான் முதல் வாட்டியாக நான் பார்க்குறேன். நான் அடுத்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. பேச்சு வரல, அப்படியே அந்த சந்தோஷத்தில் வாய் கொளருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இது கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எங்கள் லோக்கல்லேருந்து தான் வரோம். ராக்ஃபோர்ட் தான் எங்கள் ஏரியா. பட் நாங்கள் 108 திவ்ய தேசம் போய் பார்த்தது கிடையாது. கேரளா சைடெல்லாம் போனால் ஒரு 4 டெம்பிள்ஸ் போயிருக்கோம். பட் ஆனால் இங்கே 108 திவ்ய தேசம் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் இங்கே நிறைய இருக்குங்கிறது நம்மளால் உணர முடியுது. ஸோ வெரி ஹாப்பி. நாங்கள் அரியலூர்லேருந்து வரோம். இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வர்றது. நாங்கள் அரியலூரில் இந்த பேனரை பார்த்துட்டு தான் இங்கே வரணுன்றதுக்காக தான் நாங்கள் மெயினாக இங்கே வந்தது. ஸோ இது எங்கள் அப்பா அம்மா, இவங்களே நாங்கள் இதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கோம் அங்கேருந்து. புதுசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நிஜமாக எல்லாமே எங்கே போய் எல்லா இடத்துக்கும் போய் பார்க்க முடியாது. பட் ஆனால் நாங்கள் இது எல்லாமே ஒரே இடத்துல பார்க்குறோம். நிறையா வித்தியாசமும் புதுசு புதுசாக இருக்குது. நிறையா பேரெல்லாம் கேள்விப்படாத பேராக இருக்குது எங்களுக்கு. நேரிலே போய் பார்த்த மாதிரி ஒரு திருப்தி கிடச்சிருக்கு எங்களுக்கு. ஒரே இடத்துல பார்க்குறது ஒரு நல்ல வசதியாக இருக்குது. தேங்க்யூ. சக்தி குமாரி மனோகரன், வத்தக்கடையிலேருந்து வரோம். புரட்டாசி மாதத்தில் இந்த 108 பெருமாள் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஒரே இடத்துல திருச்சி மாவட்டம் குழுமணிலேருந்து வந்திருக்கோம். இந்த 108 திவ்யசேதத்தை நேரில் பார்க்குறது என்பது ரொம்ப அபூர்வம். இங்கே ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த குழுவிற்கு. நாங்கள் எங்கள் கிராமத்தின் சார்பாக, குழுமணி கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிதம்பரம் மனைவி கமலத்துடன் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். 108 திவ்ய தேசங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக வந்தோம். இங்கே வந்து பார்த்தோம், எல்லாம் ரொம்ப நல்ல விதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு விவரங்களும் நல்லா எழுதியிருக்காங்க. எந்த கோயில் என்ன சயனத்தில் இருக்குது, சயனக்கோலத்தில் இருக்குது, அமர்ந்த நிலையில் இருக்குது, நிமிர்ந்த நிலையில் இருக்குது, எல்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்ல அற்புதமாக இருக்குது. எல்லாரும் அவசியம் வந்து ஒரு தரம் பார்க்கலாம், பெருமாளுடைய அருளை பெறலாம். இப்போ நாங்கள் திருச்சி இங்கே பக்கத்தில் கேக்கநேரிலேருந்து வந்துட்டுருக்கோம். இப்போ போன வருஷம் வச்சுருந்தாங்க, இந்த வருஷம் நல்லா சிறப்பாக இருக்குது. அதோட சிறப்பாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 108 பெருமாள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன எப்படி இருக்கோ அதே மூலசனம் இங்கே வச்சுருக்காங்க. நல்லா சிறப்பாக இருக்குது, அருமையாக இருக்குது. நாங்கள் பிரேம்நகர் வழுகப்பட்டி பிரேம்நகர்லேருந்து வந்திருக்கோம். இங்கே 108 திவ்யதேச பெருமாளோட இதை வந்து அழகாக சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு சாமியோட பேர் அந்த எந்த ஊரில் இருக்குது என்ன எல்லா டீட்டெயிலும் அழகாக இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. பாலசுப்ரமணியன் பேருங்க. இந்த மாதிரி சேவை செய்ய உங்களுக்கு இதை ஏற்பாடு பண்ணவங்க நீண்ட நாள் வாழணுங்க, பல்லாண்டு வாழணும், நல்லா இருக்கணும். இது இத்தனை பேருக்கு இத்தனை பேருடைய வாக்கு பலிக்கணுங்க, இத்தனை பேருக்கு பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கிறது இல்லைங்களா. அப்போ இதை ஏற்பாடு பண்ணவங்க நீண்ட நாள் குழந்தைகளோட பிள்ளைகளோட நல்லா இருக்கணுங்க சார்.